வெல்கம் பேக் டு அனிமல் ஏனியா நண்பர்களே. போன வீடியோக்கு நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி. இதே மாதிரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் அனிமல் என்னென்னா டைகர் ஷார்க். இதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்படாதவங்களும் இருப்பீங்க. ஒரு டைகர் ஷார்க் மினிமம் 20 to 25 feet லென்த்தும் 1900 pounds வெயிட்டும் போடுமா? ஆனால் 1900 pounds மேலேயே வெயிட் போட்ட ஒரு ஷார்க்கோட ரெக்கார்டும் இருக்குது. நெக்ஸ்ட், நம்ம டைகர் ஷார்க்கை பற்றி பிரமிக்க வைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, டைகர் ஷார்க்கால 4600 PSI அழுத்தத்தோட கடிக்க முடியுமா? ஜென்ரலாக பிஎஸ்ஐனா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு மிருகம் கடிக்கிறப்ப அது கடிக்கிற ஃபோர்ஸை தான் பிஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக ஒரு 300 PSI இருந்தாலே மனுஷங்களோட எலும்பே நொறுங்கிடும். அப்போ 4600 PSIன்றது கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு நம்ம கை இருக்குமான்றதே சந்தேகம் தான். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் வர அனிமல் என்னென்னா கேமல். கேமலோட முதுகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேடும் பள்ளுமாக இருக்கும். அதை வச்சு நம்மளோட முதுகு தண்டும் மேடும் பள்ளமாக தான் இருக்கும்னு நினச்சிருப்போம், ஆனால் அது கிடையாது. ஒரு கேமலோட ஸ்பைன் எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குமா? நம்ம லிஸ்ட்டில் இருக்க மூணாவது அனிமல் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிக்லெட்ஸ். பிக்லெட்ஸ் பிறந்த 2 வாரத்துக்குள்ளே தனக்கு என்னென்ன பேர் வைக்கிறாங்க நல்லாவே அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை கூப்பிடும் போது ரிப்ளை பண்ணுமா? நம்ம லிஸ்ட்டில் இருக்க நாலாவது அனிமல் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹிப்போ, அதாவது நீர்யான. ஒரு நீர்யானை தன்னோட வாயை ஃபுல்லாக திறந்துச்சுன்னா ஒரு 4 அடி குழந்தையே உள்ளே போய் அழகாக உட்காரலாமா? அந்த அளவுக்கு வாய் அவ்வளோ பெருசாக அதுக்கு. நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவதாக இருக்க போகிற அனிமல் என்னென்னா ஆஸ்ட்ரிச், அதாவது நெருப்புக்கோழி தான். நெருப்புக்கோழியை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, நெருப்புக்கோழி மூளை அதோட கண்ணை விட ரொம்ப சின்னதான். இப்படி நான் சொன்னோடனே நெருப்புக்கோழிலாம் யோசிக்காது, மொக்க நினச்சிடாதீங்க. அதாலேயும் ஓரளவுக்கு யோசிக்க முடியும் தன்னோட முட்டை எது, அடுத்த கோழியோட முட்டை எது நல்லாவே ஐடென்டிஃபை பண்ணுமா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது குதிரையை பற்றி தான். இந்த உலகத்தில் மொத்தம் 150 type ஆஃப் குதிரை இருக்கான். சில நாடுகளில் அதை ரேஸுக்காக பயன்படுத்துகிறாங்க, சில நாடுகளில் குதிரைகிட்டேருந்து பால் கறப்பாங்க, அதாவது குதிரை பால் அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிங்கத்தை பற்றி தான். ஒரு சிங்கம் தன்னோட முன்னங்களை தூக்கி பவர்ஃபுல்லாக ஒரு ஸ்வைப் குடிச்சிச்சுன்னா அதில் 400 pounds ஆஃப் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுமா? அப்போ சிங்கத்தோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதை ஒரு மனுஷன் தன்னோட தலையில் வந்து வாங்கிட்டான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவனோட தலை உடம்புலே இருக்காது, தனியாக போயிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிற அனிமல் என்னென்னா சிறுத்தை தான். ஒரு சிறுத்தையால் நின்ன இடத்துலேருந்தே 10 அடிக்கு தாவ முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால் இனிமேல் சிறுத்தைக்கிட்டேருந்து கொஞ்சம் உஷாராகவே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் இருக்க கடைசி அனிமல் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புளியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் இருக்க ஒரு ஒரு புளிக்குமே வேறு வேறு வகையான பேட்டர்ன் தான் இருக்குமா? ஒரே வகையான பேட்டர்ன் இருக்காதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த வாட்டி உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பை பாய்.